ஹாய், ஹலோ, வணக்கம் மகளே. பிக் பாஸ் மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. வீடு பார்த்தீங்கன்னா நீட்டாக, சிம்பிளாக, அழகாக, ரொம்ப கலர்ஃபுல்லான லைட் செட்டிங்கோட ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் நம்ம கமல் சாரே உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி காமிச்சாரு. போட்டியாளர்கள் எல்லாத்தையும் உள்ளே அமைச்சிட்டாரு கமல் சார். ஃபஸ்ட்டாக உள்ளே போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபி முத்து தான். வேறு லெவலில் இருந்தப்பில் அவர் உள்ளே போயிட்டு பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப காமெடியாகவே இருந்துச்சு. ரொம்பவே இன்னசெண்டாக இருந்தார். ஒரு 5 நிமிஷம் கமல் சார் அவர் கூட விளாண்டுட்டாருந்தான் சொல்ல முடியும். நல்லா பங்கமாக வச்சு செஞ்சு விட்டாப்பில். இந்த தடவை உள்ளே போயிருக்கிற போட்டியாளர்கள் யாருமே பெரிய அளவில் சாதித்த மாதிரி எனக்கு தெரியல. சாதிக்கணும்னு ஆசையிலையும் கனவுகள்லையும் இருக்கிறவங்க தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்களோட ஒவ்வொரு லைஃப்பில் உள்ள ஸ்டோரியும் போட்டு காமிக்கிறப்ப ரொம்ப எமோஷ்னலாகவே இருந்துச்சு. போட்டியாளர்கள் எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து ஒரு கஷ்டம் இருக்குது. எப்படியாவது நான் சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறியோடு தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்க வெளியே இருந்தப்போ நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்கல. பிக் பாஸ் மூலியமாக நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும், நல்ல வாழ்க்கை அமையும்னு தான் உள்ளே போயிருக்காங்க. மற்ற சீசனோட இந்த சீசனில் உள்ளே போனவங்க எல்லாரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் வாழ்க்கையில் அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினச்சி தான் உள்ளே போயிருக்காங்க. இந்த தடவை போட்டியாளர்கள் லிஸ்ட்டு ரொம்பவே எதிர்பாராத அளவு இருந்துச்சு. கமல் சார் எல்லாத்தையும் நீட்டாக உள்ள அமைச்சிட்டு அவர் கிளம்பி போயிட்டாப்புல. அப்புறம் தாங்க நம்ம தலைவரோட ஆட்டமே உள்ளே காத்திருந்துச்சு. அந்த கம்பீரமான குரலில் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவன் மொத நாளே சம்பவம் பண்ணிட்டாப்புல. வரிசை நிற்க வச்சு உங்கள் கதையை கேட்குறதுக்கு எனக்கும் நேரம் இல்லை, மக்களுக்கும் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கிலே ஆரம்பிச்சிட்டாப்புல தலைவன். இந்த தடவை வெரி ஸ்ட்ரிக்டாக இருக்காருங்க. பிக் பாஸ் பேசுகிறதுலேயே நல்லாவே தெரியுது. இந்த சீசன் 6 வெறும் வேறு வேறு புதுசான விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட் நாளே வச்சு செஞ்சிட்டாப்புல டாஸ்க்கு. ஃபஸ்ட் நாளே 10 வச்சுட்டாருங்க, அப்படி தான் சொல்லணும். ஃபஸ்ட் நாளே 4 தேர்ந்தெடுத்து அவங்கள வெளியே அனுப்பிடணும். அந்த 4 தான் அடுத்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்லேயும் வருவாங்க. போட்டியாளர்கள் யாருமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் நாளே வச்சிட்டாப்புல ஆப்பு. ஆனால் ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான் இது. யாரை சேர்க்கறது, யாரை வெளியே அனுப்புறதுன்றது, வந்த ஒரே நாளில் அதை முடிவு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதை தான் கொடுத்துருக்காரு பிக் பாஸ். வந்த முத நாளே வச்சு செய்கிறாருன்னா இனி அடுத்தடுத்த எபிசோடில் என்ன வச்சு செய்ய போகிறான்னு தெரியலங்க. பாவம் நம்ம போட்டியாளர்கள். மற்ற சீசன் மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் மொத இந்த சீசனில் மொதல் நாளே இப்படி வைப்பார்னு நினச்சிருக்கவே மாட்டாங்க. ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு போட்டி கேம் ஷோ. இதெல்லாம் தெரிஞ்சு தான் உள்ளே வந்திருப்பாங்க, விளாண்டு தான் ஆகணும். இந்த கேம்ஸ் உள்ள வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, பாய் மக்களே, நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம்.